வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசராசி பலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 16/12/2022. இன்றைக்கு மேல் நோக்குநாள், டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், மார்கழி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு அஷ்டமி, உத்திராட நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அமைதி உடைய நாளாக இருக்கிறது. இன்றைக்கு சகல ஆலயங்களிலும் திருப்பாவை திருவம்பாவை தொடக்க விழா, திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கேளிவாகன சேவை. இன்றைக்கு நல்லநேரம் காலை 9:11-10:15 வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம், வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30-12 வரை. சந்திராஷ்டமி யாருக்குன்னா சதி நட்சத்திரர்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, மனப்பிரமை பிடித்துவிட இருந்தாலும் கூட மனசஞ்சலம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். பல காரியங்களை சிறப்பாக ஆசைப்படுவீர்கள். சங்கடங்கள் வந்து கொண்டிருந்தாலும் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். செஞ்சலம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சோர்வை மாற்றிவிடுங்கள். சுறுசுறுப்பாய்ச்சல் விடுங்கள். சிறுதானியம் நவதான வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷபராசினிகளை ஊக்கமாக்கம் கொண்டு நாளாக இருக்கிறது. வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்க நிறைவேறும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மிதனம் ராசினிகளை ஆர்வம் கொடும். கலை ஆர்வம் தொழிலாளம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். இயலிசி நாடகத்துறை ஏற்றம் காணலாம். சந்திப்புகள் சுகங்கூட்டும். சின்ன திருவனத்திற கலைஞர்கள் புதிய ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். அன்பான கடகராசினிகளை மனதிலே பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், ஒருவித நெருடல் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து காட்டுவீர்கள். போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு முன்னேற்றம் கொள்ளலாம். ஏஜென்சி நடத்துவோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான சிம்மராசினிகளை பாசம் கொடு, நேசம் கொடும். வரவுக்கு மேல் செலவு அமைந்த கூட சரி செய்து கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மனவச் செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆன்மீக ஈடுபாடோடும் ஆன்மீக நாட்டம் கூடும். தியானம் யோகா போன்றவற்ற மனம் ஈடுபாடு செல்ல காத்திருக்கிறது. அன்பான கனிராசினிகளை பாசம் கூடும், நேசம் கூடும். வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். தகவல் பரிமாற்றம் கூடுதல் வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. அன்பான துளராசினிகளை உதவிகள் சாத்தியமாகும். உதவிகள் பலப்படும். சமூகத்திலே ஒரு புதிய சிந்தனையோடு செயல்படுவீர்கள். தலைமை பொறுப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அரசியல் அனுபவம் கூடும் அனுகூலம் கூட காத்திருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளை செலவுகள் கூடனால் கூட வரவுகளை கூட்ட பாருங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். மனப்பிரமைகள் மாற காத்திருக்கிறது. மனப்போராட்டங்கள் மாற காத்திருக்கிறது. தியானம் யோகா போன்ற மன ஈடுபாடு செல்ல காத்திருக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரலாம். அன்பான தனுசு ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். குழப்பங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் குழம்பி அடுத்தவரையும் குழப்ப வேண்டாம். தொழிலில் நிதானம் தேவை. போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். மறைமுக எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். நியாயமாக செயல்பட்ட சிறப்பான மட்டும் காணலாம். கால தாமதம் காரிய கேடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பேச்சுக்களுக்கும் பெரியோர் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மகர ராசினிகளே, மன உறுதி கூடும், மனோதிடம் கூடும். பாக்கில் வசூலாகும். விருந்து விழாக்குன்னு சென்று வரலாம். வண்டி வாகனத்தில் யோகம் சேர்க்க காத்திருக்கிறது. புதிய வண்டி வாகனம் கூட யோகம் காத்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் புதிய வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக செல்ல காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, வெற்றி வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். தொடர் வெற்றி வந்து கொண்டிருக்கும். சிறுதானியம் நவதன வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியனை வியாபாரிகள் விழிப்போடு செல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வேகம் கூடும், யோகம் கூடும். கூட்டணி குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. தங்க வழி வியாபாரிகள் நல்ல மாற்றங்களை காணலாம். அன்பான மீனம் ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், மனமே நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். தேச யாத்திரைகள் சென்று வரலாம். தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிறு அமையலாம். புதிய வாகனம் கூடிய வாய்ப்புகள் ஒரு சிறுக்கு அமையலாம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், மனமே நாட்டம் கூடும். கால வாய்ப்புகள் சுமாராக அமைய காத்திருக்கிறது. அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே முள் மரங்கள் வளர்க்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.